உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. நாட்டில் புழக்கத்தில் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என 2016 நவம்பர் மாதம் பிரதமர் மோடி அறிவித்ததை அடுத்து புதிதாக 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கியால் அச்சிடப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டன. மக்களிடையே சகஜமாக 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து வருவதாகவும், அதே சமயம் பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மீண்டும் கடந்த ஆண்டு மே 19 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. மேலும் 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து பிற நோட்டுகளை மாற்றிக்கொள்ளவும் அல்லது தங்களுடைய வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யுமாறும் மக்களை ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் புழக்கத்தில் இருக்கும் 2000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு குறித்த தரவுகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதுவரை 97.92% 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிக்கு திரும்ப டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் புழக்கத்தில் இருந்து வந்த 3.56 லட்சம் கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் இந்த ஆண்டு ஜூலை 31 நிலவரப்படி 7409 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.